தமிழ் உள்ளங்களுக்கு கோபிநாத்தின் வணக்கங்கள். தனது வீரத்தால் ஆங்கிலேயரை வெற்றி கொண்ட வீர பெண்மணி வேலு நாச்சியாரின் பிறந்த தினமான இன்று ஜனவரி 3 அவரது வாழ்க்கை வரலாற்றின் சுருக்கமான பகுதியை இந்த காணொலியில் காணலாம். வேலு நாச்சியார் 1730 ஜனவரி 3 ராமநாதபுரம் அடுத்த சங்கந்தி என்ற ஊரில் பிறந்தார். இவர் கல்வி, விளையாட்டு, சிலம்பம், வாள்வீச்சு, ஈட்டி எறிதல், அம்பு விடுதல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் என அனைத்து திறன்களையும் கற்றுத் தேர்ந்தார். சிவகங்கை சீமையின் மன்னர் முத்து வடுகநாதரை 16 மணந்து பட்டத்து ராணியானார். வடுகநாதர் ஆற்காட்டு நவாபுக்கு கப்பம் கட்ட மறுத்ததால் நவாபின் படைகள் சிவகங்கை மீது போர் தொடுத்து மன்னர் வடுகநாதரை தாக்கி கொன்றனர். காளையர் கோட்டையை கைப்பற்றினர். பிறகு ராணி சின்ன மருது, பெரிய மருது தளபதிகளின் துணையோடு தப்பிச் சென்று ஹைதர் அலியின் உதவியை நாடினார். சில ஆண்டு காலம் கழித்து ஆங்கிலேயரை தாக்க உரிய நேரம் பார்த்து வேலு நாச்சியாரும் அவரது மகளிர் படையும் அரண்மனைக்குள் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தி கோட்டையை கைப்பற்றினர். சரித்திர புகழ் வாய்ந்த இந்த வெற்றி கிடைத்த போது இந்த வீர மங்கைக்கு 50. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே ஆங்கிலேயரை வென்று முடிசூடிய ஒரே ராணி இவர்தான். ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு அனுமன் கொடி ஏற்றப்பட்டது. சிவகங்கை அரசியாக பதவியேற்றார். இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சிக்கு வித்திட்ட வீராங்கனை வேலு நாச்சியார் தனது 66 மறைந்தார்.